இறை மக்களாக வருந்து தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் புழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாங்க. திருப்பலியானது ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வர வேண்டியும், யூஜின் ஆரோக்கியராஜ் ஏர்னஸ்ட் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், மரிய பெட்ரிஷா மனம் மாற்றம் பெற வேண்டியும், மலர்மதி இன்னல்கள் நீங்கவும், பாஸ்கர் குடும்ப பிரச்சனைகள் தீரவும், எட்வின் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், வித்யா கிரேசி சீமோ நன்றி எறிதலாகவும், அந்தோனி சாமி கொலெத் மேரி மாது சந்தியாகு ஆண்மையிலை வாட்சிக்காகவும், ஆரோக்கிய லெவி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், பாத்திமா மேரி குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும், டெய்சி சின்னப்பன் தொழில் தடையின்றி நடைபெறவும், ரீகன் திருமணம் விரைவில் நடைபெறவும், அனிஸ்டன் விஜய் அலைஸ்டன் விஜய் பிறந்தநாளில் நன்றி எறிதலாகவும், நாராயணன் நிர்மலா நித்யா தனிகாஷ் உடல் நலன் வேண்டியும், வித்யா நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், கிளேர் லூர்துமரி மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலியாகவும் அவரது ஆண்மையிலை வாட்சிக்காகவும், அருட்சகோதரி செங்கோல் மரியின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், அனைத்து அருட்சகோதரிகளின் உடல் உள்ள நலன் வேண்டியும், இறைப்பணியில் பாதுகாப்பு வேண்டியும், விஜய் பிரபு செல்வராணி குழந்தை ஜேசே வேலண்டைன் குடும்பத்தினர் நன்றியாகவும், உடல் நலம் வேண்டியும், திருமதி செசிலினுடைய உடல் விரைவில் குணம் பெறும்படியாகவும், சுசேராஜ் துப்பியனுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையினம் உருக்கமுடன் மற்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புருஷ மரியாதையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஜெபிப்புமாக வாழ்வின் நிறைவாகிய இறைவா, உம்முடைய விசுவாசிகளாகிய நாங்கள் உம்மையே பற்றிக்கொள்ள வேண்டும் எனும் ஆர்வத்தால் மேற்கொள்ளும் தவ முயற்சிகள் எங்கள் உள்ளங்களை சீர்படுத்துவனவாக. இதனால் நாங்கள் தகுந்தவாறு பாஸ்கா விழாவை கொண்டாடி இறையரசு பற்றிய நற்செய்தியை உலகறியெடுத்துரைக்க செய்தருளும் உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 47 வசனங்கள் 1-9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலில் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலில் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கியே வெளிவாயிலில் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அந்த தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராஃபில் சேர்கின்றது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடம் எல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்தில் இருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண்ணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமே என்பது இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 6:1 உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபொழுதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர்
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகின் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயிருக்கின்றார். உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள், 1-3 முடிய, மேலும் 5-16 முடிய உள்ள இறை வசனங்கள். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலம் மற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்துக்கொண்டு செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்வளியத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைவன் என்னுடைய வாழ்விலே செய்திருக்கின்ற காரியங்கள் என்னென்ன என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் மரண தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கருணை மனுவை
ஜனாதிபதிக்கு அனுப்பினார்களாம். அவ்வாறு அவர்கள் கருணை மனுவை அனுப்புகின்ற பொழுது ஒரு சிபாரசு கடிதம் அந்த மனுவோடு சேர்த்து அவர்கள் அனுப்புவார்கள். அவ்வாறு பல்வேறு கடிதங்கள் வந்தன. ஒரு இராணுவ வீரரும் அத்தகையதொரு சிபாரசு கடிதம் இல்லாத ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தார். உடனே எல்லா சிபாரசு கடிதங்களையும் பிரித்து பார்த்த ஜனாதிபதி அவர்கள், என்ன இந்த படை வீரர் மட்டும் எந்த ஒரு சிபாரசு கடிதமும் இல்லாமல் தன்னுடைய மரண தண்டனையை ரத்து செய்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கின்றாரே என்று அந்த படை வீரரை பற்றி விசாரித்தார். அவருக்கென்று யாருமே ஒரு முன்வராத சூழ்நிலையிலே தானே முன்வந்து அந்த படை வீரருக்கு சிபாரிசு செய்து அவரை விடுவிக்கின்றேன் என்று அந்த மரண தண்டனை கைதியை அவர் விடுதலை செய்தாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம்லிங்கனுடைய செயலானது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய செயலை பிரதிபலிப்பதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய பல ஆண்டுகள் அந்த வெட்சதா என்கின்ற குளத்திலே இருந்த நலமற்ற அந்த மனிதருக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி சென்று சுகமளித்ததை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அவருக்கு இது தேவை என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். எனவே தானாக முன்வந்து அத்தகைய ஒரு நலத்தை அவருக்கு அளிப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இறைவன் செய்திருக்கின்றார். அதையெல்லாம் நாம் பட்டியலிட்டு பார்த்தோம் என்றால் அவரை பச்சற்றவர்களாக பற்றிக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் விருப்பப்படுவோம். ஆனால் அத்தகைய ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் எண்ணி பார்ப்பதே கிடையாது. இறைவன் அளப்பரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அவருக்கு நன்றி புகழ் பாடுகின்ற மக்களாகவும் இருக்க வர வேண்டி இந்த திருப்பலிகளை தொடர்ந்து இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். வாரி வழங்கும் வல்லலாகி இறைவா, நீருங்களுக்கு தந்தவற்றையே மக்கு காணிக்கையாக படைக்கின்றோ. அழிவுக்குரிய எங்கள் வாழ்வுக்கு பயன்படுகின்ற இப்பொருட்களை அழியா வாழ்வை தரும் மறுமருந்தாகிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாக நாங்கள் உறுத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வல்லல் தன்மையை கண்டு வாவைக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் தவ காலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் ஒன்று ஆடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த பலியை இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். சிறப்பாக வெளிநாடுகளிலிருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மீதாமே கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறும் என்று ஆளுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் நேர்ந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து
ஒளிமிக்க உம் திரும்ப நேர்ச்சி கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசெய்யப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருளே உம்மை சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனி பணியால் பயிற்சி பெற்ற நாம் உருக்கமுடன் செவிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்துவதனும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை ஆடுகின்றோம். மத இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகியிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தவர்களுக்கு உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செமரி, இவரை உலகின் பாவங்களையும் போக்குகின்றவர். இந்த செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்த முடிவில்லா வாழ்வழிப்பதாக.
உமது வார்த்தை எடுக்கப்பட உங்களும் நல்கினர். எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்போம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மதை பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நாங்கள் பங்கு பெற்ற இத்திருவுணவு எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்தி புதுப்பிப்பதாக. இதன் அலிகாலத்திலும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கும் உறுதி அளித்தருளும். எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்பல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Bye.
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியாவே.